Very good morning, my dear UKG children. How are you all? I hope you are all well and good along with your parents. Okay, my dear children, first term examination over. Supera cooperate panninga. எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்ஸுமே மிஸ் நான் வந்து ஹானஸ்ட்டாக ரைட் பண்ணேன் மிஸ் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வீடியோலாம் எடுத்து மிஸ்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. பேரண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. நான் க்வெஸ்சன் பேப்பர் சென்ட் பண்ணோன்னே ரீட் பண்ணி அவங்கள ரைட் பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனும் இருக்கும். ஸோ அதுக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டிக்டேஷன் வேர்ட்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெல்லிங்ஸ் வந்து நல்லா கரெக்டாக ரைட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும்னா நம்மளால் கரெக்டாக ரைட் பண்ண முடியும். ரைட் பண்ணி பார்க்கணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் ரைட் பண்ணாமல் முந்தின நாள் மட்டும் நம்ம ரீட் பண்ணோம்னா நமக்கு அது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. யூகேஜி மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காது. யூகேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வேர்ட்ஸு ஆர் த்ரீ லைன் ஒன் லைன் அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி சப்ஜெக்ட் இருக்குது. 10 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 10 சப்ஜெக்ட்லேயுமே புக் எக்ஸசைஸ் இருக்கும், தென் நோட் எக்ஸசைஸ் இருக்கும், Q+Aலாம் இருக்கும். யூகேஜியில் நீங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு 3 க்வெஸ்சன் ஆன்சர் இல்லைனா 5 க்வெஸ்சன் ஆன்சர் தான் படிப்பீங்க. பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே Q+A இருக்கும், க்வெஸ்சன் ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போலேருந்தே ட்ரெயின் அப் பண்ணால் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனோட போர்ஷன்ஸ் இன்னையிலேருந்து நான் மிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ். ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனோட சிலபஸையும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி அதை ரைட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இது செகண்ட் டேர்ம் எக்ஸாம். இது வரைக்கும் கவனிக்காதவங்க இந்த செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன்லையாவது இருந்து நீங்கள் கவனிங்க. புரியுதுங்களா? ரைட் பண்ணி பாருங்கள். ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் ரைட் பண்ணிகிட்டே இருங்க. தென் புக்ஸ் வந்துருச்சு. புக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெனி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ புக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரீடிங்க்கு, தென் ரைட்டிங் பண்ணி பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு புக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் போர்ஷன்ஸ்க்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டோம். நான் மிஸ் சொல்லியிருக்கேன் 4 books இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். யூகேஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு 4 books, ஸ்டெப்ஸ் டு இங்கிலீஷ் புக், ஸ்டெப்ஸ் டு இங்கிலீஷ் ஒர்க் புக், மாடர்ன் இங்கிலீஷ் புக் அண்ட் லுக் அண்ட் லேர்ன் புக். நம்ம ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு 3 books பார்த்துட்டோம். ஸ்டெப்ஸ் டு இங்கிலீஷ் புக், ஸ்டெப்ஸ் டு இங்கிலீஷ் ஒர்க் புக் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ் புக் பார்த்துட்டோம். லுக் அண்ட் லேர்ன் புக் மட்டும் நம்ம பார்க்காம இருந்தோம். புரியுதுங்களா? ஸோ இப்போலேருந்து நம்ம லுக் அண்ட் லேர்ன் புக்கை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பயந்துடவே கூடாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்தா எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். தென் நீங்கள் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா புரிஞ்சு படிக்கணும். அப்படியே நம்ம மெமரி பண்ணக்கூடாது. மிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம லுக் அண்ட் லேர்ன் புக்கை லேர்ன் பண்ணிக்கலாமா? நியூ புக்ஸ் தானே, எல்லோரும் ரொம்ப ஈகராக இருக்கீங்களா இதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு? சரி, நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? பிக்சரில் பார்க்குறது தான் புக் பேஜோட கவர். லுக் அண்ட் லேர்ன் புக் இருக்கு இல்லையா, அந்த பேஜோடைய கவர் இது தான். பாருங்கள், அங்கே ஒரு கேர்ள் இருக்கா. அந்த கேர்ளோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் இருக்குது. அந்த பேர்டு வச்சுட்டு அவள் என்ன பண்ணியிருக்கா, அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க.
ஓகேங்களா? சரி, லுக் அண்ட் லேர்ன் புக். லுக்குனா என்னது? பார்க்குறது. லுக்குனா என்னது? பார்க்குறது. விஷன்னாலும் பார்க்குறது தான், சீனாலும் பார்க்குறது தான். நம்ம இது ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோன்னா, மாடர்ன் இங்கிலீஷ் புக்கில் லுக் அட் ராஜா பார்த்துருக்கோம் இல்லையா? ஞாபகம் வருதா? லுக் அட் ராஜா பார்த்துருக்கோம். தென் லுக் அட் ராணி, இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ லுக் அட் ராஜா, லுக் அட் ராணி, இது லுக்குனாலே என்னது? பார்க்கறது. லுக்குனா என்னது? பார்க்கறது. லேர்ன்னா கற்றுக்கிறது. லேர்ன்னா என்னது? கற்றுக்கிறது. ஓகேங்களா? இப்போ நான் மிஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நியூ லெசன் சொல்லித்தரேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? கற்றுக்குறீங்க. தென் உங்கள் மம்மி டேடிலாம் சொல்லுவாங்க, இதை செய், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட நம்ம டெய்லியும் டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ, நம்ம கேட்குறோமோ, அது எல்லாமே லேர்னிங் தான், கற்றுக்கிறது தான். புரியுதுங்களா? லேர்னிங்னா கற்றுக்கிறது. புதுசாக ஒரு இது ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கனாலும் அது கற்றுக்கிறது தான். இப்போ நீங்கள் ஹவுஸில் இருப்பீங்க, உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்கு மிஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? நீங்கள் நிறைய சூப்பராக பண்ணீங்கடா கிராஃப்ட் ஒர்க்கெலாம், அந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் நீங்களே தான் பண்ணீங்க. ஸோ அது கூட என்னது? கற்றுக்கிறது தான். லேர்னிங்னா என்னது? கற்றுக்கிறது. லேர்னிங்னா என்னது? கற்றுக்கிறது. லுக் அண்டு லேர்ன். லுக்குனா பார்க்குறது, லேர்ன்னா கற்றுக்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதுலேருந்து ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி டாக்ஸை பற்றின ஒரு சம் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? டாக், டாக்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் கிவிங் அனிமல் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, டாக். டாக் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் தேங்க்ஸ் கிவிங் அனிமல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டாகுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மறக்காமல் அதை வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்குமா. அதனால தான் டாக் வந்து என்ன சொல்லுவோம்னா, நன்றியுள்ள நாய் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே அதை நினச்சி பார்க்கும், நமக்கு திரும்ப வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, உங்கள் ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஒரு டாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் ஒரு 2 பிஸ்கெட்ஸ் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோவேன். இன்றைக்கி 2 பிஸ்கெட்ஸ் போடுறீங்க, திரும்ப நீங்கள் மறுநாள் மார்னிங் வந்துடுறீங்க, வரீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக் வந்து உங்களை பைட் பண்ண வந்துச்சுன்னா, இந்த டாக் வந்து பைட் பண்ண விடாது. ஏன்னா நீங்கள் அந்த டாகுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஹெல்ப்பை வந்து அந்த டாக் வந்து என்ன பண்ணி பார்க்கும்னா, நினச்சி பார்க்கும். ஸோ அதுதான், அதனால தான் டாகை வந்து என்ன சொல்கிறோன்னா, நன்றியுள்ள நாயின்னு சொல்கிறோம். நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரப்போ படிப்பீங்க, தேங்க்ஸ் கிவிங் அனிமல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இது சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் யூகேஜியில் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் கிவிங் அனிமல்னால் டாகை தான் சொல்லுவோம். தேங்க்ஸ் கிவிங் அனிமல் என்ன சொல்லுவோம்? டாக். ஓகேங்களா? தேங்க்ஸ் கிவிங் அனிமல்னால் என்னது? டாக் தான் நம்ம சொல்லுவோம், நன்றியுள்ள நாயின்னு சொல்லுவோம். நம்ம கூட ஒரு சில நேரம் வந்து தேங்க்ஸ் பண்ண வந்து மறந்துடுவோம், வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்றத வந்து மறந்துடுவோம். ஆனால் அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதை வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கும். நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அதை எப்போதுமே என்ன பண்ணி பார்த்துட்டே இருக்கும்? நினச்சி பார்த்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஸ்டோரிஸ் வந்து மிஸ் வந்து கொஞ்சம் சொல்கிறேன், லேட்டராக சொல்கிறேன். இப்போ டாகை பற்றின ஒரு சம் ஃபன் ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாகுக்கு வந்து பேபி வந்து பான் ஆகும். அந்த பேபியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பப்பின்னு சொல்லுவோம். நீங்கள் மதர் அண்ட் பேபீஸில் படிச்சிருக்கீங்களா? மதர் அண்டு பேபீஸ், கேட் அண்டு கிட்டன், கவ் அண்டு காஃப், டாக் அண்டு பப்பி, மதர் அண்டு பேபி, டக் அண்டு டக்லிங், நெஸ்ட் அண்டு நெஸ்ட்லிங், படிச்சிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரியே டாகோடைய பேபியோட நேம் என்ன அப்படின்னா, பப்பி. அந்த பப்பி வந்து, இந்த டாகுக்கு வந்து பப்பி பார்ன் ஆகுறப்ப அதுக்கு வந்து இயர்ஸ் வந்து கேட்காதான், இயர் வந்து டெஃபாக தான் இருக்குமா. கொஞ்சம் க்ரோவாக க்ரோவாக தான் என்ன ஆகும்னா, அந்த இயர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டாகுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஸ்பெஷலான ஒரு திங்ஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஸ்மெல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸ்மெல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கும் வந்து ஸ்மெல்லிங் பவர் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மம்மி ஈவினிங் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு போவீங்க, மம்மி உங்களுக்காக ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டில் இங்கே ஸ்கூல்லேருந்து அங்கே உங்கள் வீட்டு கேட்டுகிட்ட போகும்போதே நீங்கள் சொல்லிடுவீங்க, மம்மி மேகி பண்ணுறீங்களா, மம்மி சூப் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது எதனால்? நமக்கும் ஸ்மெல்லிங் பவர் இருக்குது. ஸோ அதே மாதிரியே தான் டாகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது.
இந்த டாகை வந்து என்ன எப்படி மிஸ் ஸ்மெல்லிங் பவர்ங்க எப்படி மிஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த டாகுக்கு வந்து யார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த டாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சில இடத்துல வந்து வந்து பார்த்திங்கன்னா தெஃப்ட்டு நடக்கும், தெஃப்ட்டு நடக்கும், திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை யார் எடுத்தாங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டாகை தான் கூட்டிகிட்டு போவாங்க. டாகை கூட்டிகிட்டு போய் அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது யாருன்றது என்ன பண்ணிடும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடும், ஓகேங்களா. ஸோ டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வி ஹாவ் ஹவு மெனி ஃபிங்கர்ஸ், வி ஹாவ் 10 ஃபிங்கர்ஸ். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேண்ட்ஸ், ஹவு மெனி ஹேண்ட்ஸ் வி ஹாவ், வி ஹாவ் 2 ஹேண்ட்ஸ், ஓகேங்களா. நமக்கு 2 ஹேண்ட்ஸ் இருக்குது, 2 ஹேண்ட்ஸ்லேயுமே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னா, ஒரு ஹேண்டில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, அனதர் ஹேண்டில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 10 ஃபிங்கர்ஸ், டோட்டலாக நமக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ், 10 ஃபிங்கர்ஸ். கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5 ஃபிங்கர்ஸ். தென் அனதர் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, 1, 2, 3, 4, 5. ஸோ 5 + 5, 10. ஸோ நமக்கு 10 ஃபிங்கர்ஸ், நமக்கு 10 ஃபிங்கர்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அந்த 10 ஃபிங்கர்ஸ், இந்த 5 ஃபிங்கர்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது, ஒவ்வொரு ஃபிங்கர்ஸுக்குமே ஒவ்வொரு நேம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்கள் உங்கள் ஹேண்டை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கர், ஃபஸ்ட்டு என்னது தம் ஃபிங்கர், உங்களுடைய கட்டவிரல் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது தம் ஃபிங்கர். அது கட்ட விரலும் சொல்லுவோம், பெருவிரலும் சொல்லுவோம், ஓகேங்களா. ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிக்காக இருக்கு இல்லையா, அதனால் அது வந்து பெருவிரல் சொல்லுவோம், கட்ட விரல் சொல்லுவோம். ஸோ இந்த கட்ட விரலுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா தம் ஃபிங்கர், என்னது தம் ஃபிங்கர். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாயிண்ட் அவுட் ஃபிங்கர். இப்போ நீங்கள் ஏதாவது யாருக்காவது ரூட் சொல்லணும் அப்படின்னா இந்த விரலை நீட்டி தான் வந்து சொல்லுவீங்க இவங்க அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இந்த பாயிண்ட் அவுட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம், அதை நீட்டி தான் சொல்லுவோம். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆள்காட்டி விரல், என்ன சொல்லுவோம், ஆள்காட்டி விரல். ஸோ தம் ஃபிங்கர், பாயிண்ட் அவுட் ஃபிங்கர். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மிடில் ஃபிங்கர். எல்லாத்துக்கும் மிடில் இருக்கிறனால இது என்ன ஃபிங்கர்னு சொல்லுவோம், மிடில் ஃபிங்கர். தென் நெக்ஸ்ட் ஒன் ரிங் ஃபிங்கர். நெக்ஸ்ட் ஒன் என்னது ரிங் ஃபிங்கர். உங்கள் மம்மியோட ஹேண்டில் போய் பாருங்கள், உங்கள் மம்மி டேடி உங்கள் சிஸ்டர் ஆர் பிரதர் ஹேண்டில் பாருங்கள், எல்லோரும் மம்மி வந்து ரிங் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த ஹேண்டு தான் என்ன அப்படின்னா ரிங் ஃபிங்கர். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிட்டில் ஃபிங்கர். லிட்டில் ஃபிங்கர்னா சுண்டு விரல், லிட்டில் ஃபிங்கர்னா என்னது சுண்டு விரல். ஸோ தம் ஃபிங்கர், பாயிண்ட் அவுட் ஃபிங்கர், தென் மிடில் ஃபிங்கர், தென் ரிங் ஃபிங்கர், தென் லிட்டில் ஃபிங்கர், ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த 5 ஃபிங்கர்ஸுக்கும் என்னென்ன நேம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை சொல்லி சொல்லி பாருங்கள், தம் ஃபிங்கர், பாயிண்ட் அவுட் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு நம்மளோட ஃபிங்கர்ஸ்க்கான நேம். இப்போ உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள், ஒரு ப்ரிண்ட்டு மாதிரி இருக்கும், ஓகேங்களா, ப்ரிண்ட்டு மாதிரி இருக்கும். அது உங்கள் நம்மளோட கண்ணுக்கு வந்து தெரியாது. எப்படி மீன்ஸ் நம்ம அந்த ப்ரிண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது உங்கள் ஹவுஸில் வந்து சம் இங்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த இங்க்கு கொஞ்சமாக எடுத்து உங்கள் மம்மியோட ஹெல்ப்போட உங்களோட தம் ஃபிங்கரில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பரில் அந்த தம் ஃபிங்கர் இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட்டு மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் வந்து நமக்கு ஹேண்டில் இருக்குது, ஃபிங்கரில் இருக்குது ப்ரிண்ட்டு. ஸோ இதே மாதிரியே ப்ரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக் இருக்கு இல்லையா, டாகுடைய நோஸ்லேயும் ப்ரிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் போய் டாகு பக்கத்தில் போய் அதை ஊத்துட்டு பார்க்கக்கூடாது, ஏன்னா அது என்ன பண்ணிடும், பைட் பண்ணிடும், ஓகேங்களா. உங்ககிட்ட யூடியூப்பில் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், டாகோட இமேஜஸை போட்டு பாருங்கள். அந்த டாகோட இமேஜஸை போட்டு பார்க்குறப்ப அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் ப்ரிண்ட் இருக்கும், என்ன இருக்கும், ப்ரிண்ட் இருக்கும். நமக்கு வந்து ஹேண்டில் ப்ரிண்ட் இருக்கும், டாகுக்கு எங்கே ப்ரிண்ட் இருக்கும்னு கேட்டால் நோஸில் ப்ரிண்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், புரியுதுங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு தெரியும், என்னென்ன டேஸ்ட் இருக்குது
ஹாட் ஹாட்னால் ரொம்ப காரமாக இருக்கிறது, பிட்டர்னா கசப்பாக இருக்கிறது, பிட்டர்னா கசப்பாக இருக்கிறது, சோர்னா புளிப்பாக இருக்கிறது, சோர்னா என்னது புளிப்பாக இருக்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஸ்வீட்டு, ஸ்வீட் என்னது ஸ்வீட் ரொம்ப இனிப்பாக தித்திப்பாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆறு சுவைகள் இருக்குது, ஆறு சுவைன்னு சொல்லுவோம். அந்த ஆறு சுவை டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும், ஏன்னா நம்ம மம்மி வந்து நமக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஃபுட்டு இது எல்லாமே நமக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ அதனால் நமக்கு தெரியும். டாகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து தெரியுமா, எப்படி மீன்ஸ் டாகுக்கு வந்து டெய்லி வந்து ஃபுட்டெல்லாம் தருவாங்களா எப்படின்னு? ஆமாம், நம்ம இப்போ நம்ம ஹவுஸில் வந்து டாக் வந்து வளர்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டாகுக்கும் தருவோம் தானே. ஸோ அதுவும் அது என்ன பண்ணும், டேஸ்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து டேஸ்ட் இருக்கிற மாதிரியே, நம்ம டேஸ்ட் பண்ணுற மாதிரியே டாகும் என்ன பண்ணுமா, டேஸ்ட் பண்ணுமா. எதன் மூலிமா மிஸ் நம்ம இந்த டேஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட டங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டி பட்ஸ், நம்மளுடைய டங்கில் என்ன இருக்குது, டேஸ்டி பட்ஸுன்றது இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்மாலாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. நீங்கள் டங்கு அவுட்டில் நீட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிரரில் போய் பாருங்கள் தெரியும், ரொம்ப டைனியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டைனினா ஸ்மால், டைனினா என்னது ஸ்மால், ரொம்ப ஸ்மால் ஸ்மாலான ஹோல்ஸ் வந்து இருக்கும். அதன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சோர் இது, தென் ஸ்வீட்டாக இருக்குது, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிட்டராக இருக்குது. இந்த டேஸ்டெல்லாம் அந்த டேஸ்டி பட்ஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ டாகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டி பட்ஸ் அதோடய டங்கில் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1700 டேஸ்டி பட்ஸ் இருக்கான் அந்த டாக். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3000-2000 இருக்கும், ஓகேங்களா? நம்மளோட டங்கில் வந்து 3000-2000 டேஸ்டி பட்ஸ் இருக்கும். டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1700 டேஸ்டி பட்ஸ் இருக்கான். அதன் மூலியமாக தான் அது என்ன பண்ணுதுன்னா டேஸ்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் நல்லா தெரியுமா. டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்விம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணுமா, அது வாட்டரில் என்ன பண்ணுமா, ஸ்விம் பண்ணி போகுமா, ஓகேங்களா? ஸோ டாகை பற்றின ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம், தென் நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் இப்போ பார்க்குற டாக்ஸ் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் வந்து எந்த பிளேஸில் இருக்குன்னா நம்ம ஸ்டேட் வந்து என்னென்னா தமிழ்நாடு. நம்மளோட ஸ்டேட் என்னது, தமிழ்நாடு. நம்ம டிஸ்ட்ரிக் என்னது, இப்போ நம்மளோட டிஸ்ட்ரிக் நேம் என்ன, திருச்சி, ஓகேங்களா? இது மாதிரி பார்த்திங்கன்னா 32 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வரப்போ இந்த டிஸ்ட்ரிக் நேம்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஸோ இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டிஸ்ட்ரிக் நேம் என்னென்னா திருச்சி, ஓகேங்களா? நம்மளோட டிஸ்ட்ரிக் மாதிரி இன்னொரு டிஸ்ட்ரிக் நேம் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக் நேம் என்னென்னா மதுரை. என்ன டிஸ்ட்ரிக் நேம், மதுரை. அந்த மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ராஜபாளையம்ன்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி டாக்ஸ் தான் இங்கே இருக்கும். இந்த டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், நம்மளோட ஹிப் சைஸுக்கு வந்து இந்த டாக் வந்து இருக்கும், புரியுதுங்களா? பட் இந்த டாக்ஸ் இதை தான், இந்த டாக்ஸை தான் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப்புக்கு வச்சுப்பாங்க, புரியுதுங்களா? தீஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டாக்ஸை தான் என்ன பண்ணிப்பாங்க, வச்சுப்பாங்க, ஓகேங்களா? தென் இதுதான் வந்து டாக் அண்டு பப்பி. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, டாக் அண்டு பப்பி. இது டாக் இங்கே பாருங்கள், அந்த டாகுக்கு வந்து பிரிண்ட் இருக்குது பார்த்திங்களா, மிஸ் சொன்னேன் இல்லையா, நம்ம ஹேண்டில் பிரிண்ட் இருக்க மாதிரி டாகுக்கு வந்து பிரிண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த டாகுடைய நோஸ் கிட்டே பார்த்திங்கன்னா பிரிண்ட் வந்து இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இப்போ லெசனுக்கு போகலாம். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம லெசனுக்கு போயிடலாம், தென் இன்பிட்வீன் கேப்பில் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன், புரியுதுங்களா? அது ரியலாக நடந்த ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெசன் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டாக் அண்டு கேட், இது ரிலேட்டடாக தான் இந்த லெசன், ஓகேங்களா? இது நான் ஜஸ்ட் சின்ன ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியும். இது ஒன்றும் இல்லை, மேரின்ற ஒரு கேர்ள் இருக்கா, அந்த கேர்ளுக்கு அந்த கேர்ளோட ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா டூ பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறா. ஒன்று என்ன அப்படின்னா டாகு, இன்னொன்று என்னன்னா கேட், ஓகேங்களா? அந்த டாகோட நேம் என்ன அப்படின்னா
டாம். அந்த டாகோட நேம் என்னது? டாம். கேட்டோட நேம் என்னன்னா, கேட்டோட நேம் வந்து மேக். கேட்டோட நேம் என்னது? மேக். இந்த ரெண்டு பெட்டனிமல்ஸ் கூடையும் இந்த மெரின்ற கேர்ள் என்ன பண்ணுறான்னா நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்கா, நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிட்டுருக்கா. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மேரின்ற நேம் நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நம்ம ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸோட நேம் கூட என்னது? மேரி மிஸ் தான். அவங்க வந்து தமிழ் உங்களுக்கு எடுக்கிறாங்க. இப்போ யூகேஜிக்கு மிஸ் வந்து தமிழ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மிஸ்ஸோட நேம் வந்து என்னென்னா மேரி மிஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கேர்ளோட நேமை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம மேரி மிஸ்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேரின்றது யாரை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா, நம்ம ஜீசஸ் காட் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னா ஜீசஸ். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது யார்? ஜீசஸ் காடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜீசஸ் காடோடைய மதர் நேமும் மேரி தான். அந்த ஜீசஸ் காடோடைய மதர் நேம் என்னது? மேரி. ஓகேங்களா? மிஸ் வந்து உங்களுக்கு ஜீசஸ் ஸ்டோரிலாம் லேட்டராக சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் புரியாது. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? நான் மிஸ் எப்படி ரீட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ஓகே ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபிங்கர் வைங்க, பிக்சர் பாருங்கள். இந்த கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகை என்ன பண்ணுறா, அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுதான் அந்த மேரின்ற கேர்ள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம ஃபிங்கர் வைங்க. ஹெச்இஆர்இ ஹியர் ஐஎஸ்எஸ் டிஓஎம் டாம். ஹியர் இஸ் டாம். ஹியர் இஸ் டாம். இங்கே ஹியர்ன்றது இங்கே இங்கே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஹியர்னா இங்கே, ஹியர்னா இங்கே. ஹியருக்கு ஆப்போசிட் தேர். ஹியருக்கு ஆப்போசிட் என்னது? தேர். தேர்னா அங்கே, தேர்னா அங்கே. புரியுதுங்களா? ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐஎஸ் இஸ் இருக்குது. ஐஎஸ் இஸ்னா ஒன்லி ஒன் திங்கை மட்டும் மென்ஷன் பண்ணுறது தான் ஐஎஸ் இஸ். ஓகேங்களா? ஒன்லி ஒன் திங்கை மட்டும் மென்ஷன் பண்ணுறது தான் ஐஎஸ் இஸ். இதே மெனி திங்ஸ், மெனி திங்ஸ் இருந்துச்சுன்னா என்ன போடுவோம் அப்படின்னா ஏஆர்இஆர் போடுவோம். அது நம்ம ஸ்டெப்ஸ் டு இங்கிலீஷ் புக்கில் நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் மிஸ் இப்போ உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன், புரியுதுங்களா? ஸோ ஐஎஸ் இஸ்னா சிங்குலர், ஏஆர்இஆர்னா ப்ளூரல். சிங்குலர்னா ஒன்லி ஒன், ப்ளூரல்னா மெனி, ப்ளூரல்னா மெனி. ஹியர் இஸ் டாம். இங்கே டாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? டாம்ன்றது யார்? அந்த டாகுடைய நேம். டாகுடைய நேம் என்னது? டாம். டாகுடைய நேம் என்னது? டாம். ஹியர் இஸ் டாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிஓஎம் டாம். ஐஎஸ் இஸ் ஏ டிஓஜி டாக். டாம் இஸ் ஏ டாக். டாம் இஸ் ஏ டாக். டாம்ன்றது டாகுன்னு சொல்கிறாங்க. டாம்ன்றது ஒரு நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஆமாம், இங்கே டாம்ன்றது யாரை மென்ஷன் பண்ணுது? டாகை தான் மென்ஷன் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிஓஎம் டாம். ஐஎஸ்எஸ் எம்ஏஆர்ஒய்எஸ் மேரிஸ். பிஇடி பெட். டாம் இஸ் மேரிஸ் பெட். டாம் இஸ் மேரிஸ் பெட். டாம் யாருடைய பெட்டு? மேரியுடைய பெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஏஆர்ஒய் போட்டு ஒரு ஒரு கமா மாதிரி போட்டு எஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது பேர் என்ன சொல்லுவோன்னா அப்போஸ்ட்ரஃபி எஸ். அது பேர் என்ன சொல்லுவோம்? அப்போஸ்ட்ரஃபி எஸ். அந்த எஸ் போட்டால் அவளுடைய, அவனுடைய, அதனுடைய அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த பெட்டு வந்து யாருடைய பெட்டு? மேரியுடைய பெட்டு. யாருடைய பெட்டு? மேரியுடைய பெட்டு. புரியுதுங்களா? டாம் இஸ் மேரிஸ் பெட்டு. டாம் இஸ் மேரிஸ் பெட். டிஓஎம் டாம். ஐஎஸ்எஸ் பிஎல்ஏஒய் பிளே ஐஎன்ஜிஇங். டாம் இஸ் பிளேயிங். டாம் இஸ் பிளேயிங். டாம் என்ன பண்ணிட்டுருக்கான்? ப்ளே பண்ணிட்டுருக்கான். டாம் என்ன பண்ணிட்டுருக்கான்? ப்ளே பண்ணிட்டுருக்கான். அந்த ப்ளேனா விளையாடுறது. அந்த டாம் வந்து மேரி இருக்கா இல்லையா, அந்த மேரி கூட என்ன பண்ணிட்டுருக்காங்க? ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் ஒன் டைம் மட்டும் இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிட்டுங்களா? ஹெச்இஆர்இ ஹியர் ஐஎஸ்எஸ் டிஓஎம் டாம்.
ஹியர் இஸ் டாம், ஹியர் இஸ் டாம், டிஓஎம் டாம், ஐஎஸ்எஸ் எ டிஓஜி டாக், டாம் இஸ் எ டாக், டாம் இஸ் எ டாக். டாம்ன்றது யார், அது ஒரு டாக், அது ஒரு நாய் அப்படின்றாங்க. டிஓஎம் டாம், ஐஎஸ்எஸ் MARYS மேரிஸ், PET பெட், டாமிஸ் மேரிஸ் பெட், டாமிஸ் மேரிஸ் பெட். டாம் யாருடைய பெட்டு, மேரியுடைய பெட்டு. டிஓஎம் டாம், ஐஎஸ்எஸ் PLAY பிளே, ING பிளேயிங், டாமிஸ் பிளேயிங், டாமிஸ் பிளேயிங். டாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் போகலாமா, தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் HERE ஹியர், ISS MAG மேக். இங்கே மேகன்றது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா கேட்டை மென்ஷன் பண்ணுது. யாரை மென்ஷன் பண்ணுது, கேட்டை மென்ஷன் பண்ணுது, ஓகேங்களா. இப்போ நம்ம கேட்டை பற்றின சம் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கலாமா. கேட்டோட ஐஸ் வந்து பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கேட் அவளுக்கு எப்படி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமோ அதை விட கொஞ்சம் அந்த கேட்டோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தென் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா முஸ்டாச் இருக்கும். கேட்டுக்கு என்ன இருக்கும், முஸ்டாச் இருக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய முஸ்டாச் இருக்கும். தென் கேட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, அதோட பாடி எப்படி இருக்குமா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, ஈஸியாக அது என்ன பண்ணிடும், ஜம்ப் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிடும், வந்துடும். புரியுதுங்களா, எந்த ஒரு கஷ்டமான இடத்துலையும் அது பூந்து என்ன பண்ணிடும், வந்துடுமா. ஏன்னா அது பாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லெக்ஸ் இருக்கும். அந்த 4 லெக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 5 டோஸ் என்ன இருக்குமா, 5 டோஸ். டோஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும், நீங்கள் பிக்சரில் வாட்ச் பண்ணி பாருங்கள், 5 டோஸ் இருக்குமா. ஸோ டோட்டலாக கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 டோஸ் இருக்குமா, எவ்வளோ டோஸ் இருக்குமா, 18 டோஸ் இருக்குமா. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியாது, ஹையர் கிளாஸ் போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லெக்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களே இதுதான் டோஸ், இதான் என்னது டோஸ், அது பார்த்தீங்கன்னா கீழே இப்படி வச்சுருக்கலே அதான் டோஸ். ஒவ்வொரு டோஸில் ஒவ்வொரு லெக்லையும் வந்து பார்த்திங்கன்னா 5 டோஸ் இருக்குமா, ஒவ்வொரு லெக்லையும் எப்படி இருக்குமா, 5 டோஸ் இருக்குமா. ஸோ டோட்டலாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 டோஸ், எவ்வளோ டோஸ் இருக்குமா, 18 டோஸ் இருக்குமா. தென் கேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா மில்க். அது வந்து பார்த்திங்கன்னா அதோட டங்கால் என்ன பண்ணி என்ன எப்படி சாப்பிடுனா லிக் பண்ணி சாப்பிடும், அதோட டங்கால் என்ன பண்ணும், லிக் பண்ணி சாப்பிடும். அது ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூவிஷாகவும் இருக்கும், தென் க்ரீனிஷாகவும் இருக்கும், ஓகேங்களா. சரி, தென் கேட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது போகிறப்ப அது நல்ல ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும். பட் சம்டைம்ஸ் வந்து அது வந்து கேமல் மாதிரியும் ஜிராஃபே மாதிரியும் அது என்ன பண்ணுமா, வாக் பண்ணி போகுமா. கேமல் கேமல் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வாக் பண்ணும், ஜிராஃபியும் பொறுமையாக தான் வாக் பண்ணும். ஸோ அதே மாதிரியே தான் கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேமல் மாதிரியும் ஜிராஃபியும் மாதிரியும் வாக் பண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம கேட் வந்து பற்றி பார்த்தோம், தென் இப்போ நம்ம லெசன்ஸ்க்கு போகலாம். கேட்டோட எனிமி யார், ரேட். கேட்டோட எனிமி யார், ரேட். டாகோட எனிமி யார், கேட். டாகோட எனிமி யார், கேட், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். HERE ஹியர், ISS MAG மேக், ஹியர் இஸ் மேக், ஹியர் இஸ் மேக். ஹியர்னா என்ன சொன்னேன் மிஸ்ஸு, இங்கே. ஹியருக்கு ஆப்போசிட் தேர், தேர்னா அங்கே. அந்த கேட்டோடைய நேம் என்னன்னா மேக், MAG மேக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், MAG மேக், ISS CAT கேட், மேகிசிய கேட், மேகிசிய கேட். மேகுன்றது யார், கேட். மேகுன்றது யாரைங்க மென்ஷன் பண்ணுது, கேட்டை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், IT8 ISS MARYS மேரிஸ், PET பெட், இட் இஸ் மேரிஸ் பெட், இட் இஸ் மேரிஸ் பெட், ஓகே. அந்த கேட் வந்து யாருடைய பெட்டுன்னு சொல்கிறாங்க, மேரியுடைய பெட்டு. ஸோ இப்போ மேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா
டாகும் பெட்டு தான், கேட்டும் அதோடைய பெட்டு தான், புரியுதுங்களா? சரி, நீங்களும் பெட்டாக இருந்திருப்பீங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மம்மி டேடிக்கு பெட்டாக இருப்பீங்க, மிஸ்ஸுக்கும் நிறைய மெம்பர்ஸ், நீ மிஸ்ஸுக்கு எல்லாருமே பெட்டு தான். இப்போ யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எல்லாருமே மிஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டு தான், ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எம்ஏஜி மேக் ISS SI SIT sit ING sitting ON on HER hair LAP lap Mag is sitting on her lap Mag is sitting on her lap Mag வந்து யாருடைய லேப்பில் இருக்குன்னா மேரியோடைய லேப்பில் சிட் பண்ணிகிட்ருக்கு. லேப்னா மடி. நீங்கள் வந்து பேபியாக இருக்கும்போதும் சரி, இப்போயும் இருக்கும்போதும் சரி, உங்கள் மம்மியோட மடியில் போய் நீங்கள் சிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே அந்த கேட்டும் என்ன பண்ணியிருக்கு, மேரியுடைய லேப்பில் போய் என்ன பண்ணியிருக்கு, சிட் பண்ணியிருக்கு, புரியுதுங்களா? ஓகே, இந்த லேப்புன்றது இன்னொன்று எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னா லேப்டாப், கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரோட கொஞ்சம் ஸ்மாலாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு என்ன சொல்லுவோன்னா லேப்டாப், அதுக்கு என்ன சொல்லுவோம், லேப்டாப், தமிழில் மடிக்கணினின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? சரி, இப்போ நான் மிஸ் இன்னும் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன், நல்லா ஃபிங்கர் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவேன் மிஸ்ஸு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. HERE ஹியர் ISS TOM டாம் ஹியர் இஸ் டாம் TOM டாம் ISS ஏ DOG டாக் டாம் இஸ் எ டாக் TOM டாம் ISS MARYS மேரிஸ் PET பெட் Thomas Mary's pet Thomas Mary's pet TOM Tom ISS PLAY play ING playing Thomas playing HERE here ISS MAG mag here is mag 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 ISS yeah CAT cat mag is a cat mag is a cat IT8 ISS MARYS Mary's PET pet it is Mary's pet it is Mary's pet MAG mag ISS SIT sit ING sitting ON on HER hair LAP lap mag is sitting on her lap mag வந்து மேரியோடைய லேப்பில் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா சிட் பண்ணிகிட்ருக்கு, ஓகேங்களா? ஓகே, சரி, இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் இதை ஹவுஸில் ரீட் பண்ணி பாருங்கள். இது ரீடிங் போர்ஷன் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ டுடே அன்னன்னைக்கு நடத்துகிற லெசனை நீங்கள் அன்னன்னைக்கு படிச்சுட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இது ரீடிங் போர்ஷனுக்கு உண்டு, ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள், மம்மி டாடி ஹெல்ப்போட ரீட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வீடியோஸை லிசன் பண்ணுங்கள், புரியுதுங்களா? நீங்கள் இப்போ யூகேஜி வந்துட்டீங்க, ஸோ வீடியோஸை லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ரெகுலராக ரைட் பண்ணி ரீட் பண்ணி ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்டோரி போகலாமா? இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா டாகை பற்றின ஸ்டோரி தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ரியலாக நடந்த ஸ்டோரி, ஓகேங்களா? இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரியலாக நடந்த ஸ்டோரி, மிஸ் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா ஜப்பானில் நடக்குது. நீங்கள் கண்ட்ரிஸ் அந்த ஏர் கேபிட்டல்ஸ் ரீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒன் டைம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்ட்ரிஸ் அந்த ஏர் கேபிட்டல்ஸ், கண்ட்ரிஸ் அந்த ஏர் கேபிட்டல்ஸ், ஆஸ்திரேலியா கேன்பரா, பிரேசில் பிரேசிலியா, கன்னடா ஒட்டவா, இங்கிலாந்து லண்டன், ஃப்ரான்ஸ் பாரிஸ், இட்டாலி ரோம், இந்தியா டெல்லி, ஜப்பான் டோக்கியோ, யுஎஸ்ஏ வாஷிங்டன், ஸ்ரீலங்கா கொழும்பு. ஸோ கண்ட்ரிஸ் அந்த கேபிட்டல்ஸ் ரீட் பண்ணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், ஜப்பானோட கேபிட்டல் என்னது, டோக்கியோ. ஜப்பான், ஜப்பானோட கேபிட்டல் என்னது, டோக்கியோ. நம்மளோட கண்ட்ரி நேம் வந்து இந்தியா, இந்தியாவோட கேபிட்டல் என்னது, டெல்லி. இந்தியாவோட கேபிட்டல் என்னது, டெல்லி, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, ஓகேங்களா? சரி, இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, இந்த ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி நடந்திருக்கு, ரியலாக நடந்திருக்கு, ஓகேங்களா? ஜப்பானில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பார்ன் பப்பி வந்து
பானாயிருக்கு, நியூ பார்ன் பப்பி வந்து பானாயிருக்கு. அந்த பப்பி வந்து யாருமே வந்து அதை வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அது பாட்டில் அப்படியே படுத்துருக்கு. அதுக்கு ஃபுட்டு வாட்டர் யாருமே எதுவுமே கண்டுக்கவும் மாட்டேன்றாங்க, அதுக்கு கிடைக்கவும் இல்லை. எல்லாரும் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நம்மமே நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக் கடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு போவோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம் தானே. பட் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, ஓகேங்களா. இந்த ஸ்டோரி கேட்ட உடனே நீங்களே ஹெல்ப் பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ அந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, அது பாட்டில் படுத்தே இருக்குது, அதால் வாக் பண்ணவும் முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கு இல்லையா, இப்போ தானே போன் ஆகிருக்கு, அதால் வாக் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து படுத்தே இருக்குது. அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சர் வந்து பார்க்குறாங்க இந்த பப்பியை, பார்த்தோன்னே ரொம்ப பாவமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால அவங்க போயிடுறாங்க. திரும்ப ரிட்டர்ன் வராங்க, ட்ரெயினில் தான் வராங்க. ட்ரெயினில் வந்த உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறாங்க, திரும்ப அந்த பப்பி அதே இடத்துல இருக்குது. உடனே அந்த டீச்சருக்கு வந்து ஒரு ஐடியா, ஓகே இந்த பப்பியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த பப்பியை எடுத்துகிட்டு அவங்க ஹவுஸுக்கு வராங்க. அவங்க ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வளர்க்குறாங்க. அந்த பப்பிக்கு தேவையான ஃபுட்டு வாட்டர் மில்க்கு இது எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த பப்பியும் வந்து என்ன பண்ணுது, டெய்லியும் வந்து ஃபுட்டு வாட்டர் மில்க்கு இது எல்லாமே என்ன பண்ணுது, ஈட் பண்ணுது. ஈட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆயிடுது. இப்போ அந்த பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஆயிடுச்சு, அதுக்கு 1 வயசு ஆயிடுச்சு, 1 ஏஜ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு 1 ஏஜ் ஆயிடுச்சு. 1 ஏஜ் ஆன உடனே அந்த பப்பி என்ன பண்ணுதான், டெய்லியும் இந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி தான் அவங்க ஸ்கூலுக்கு வந்து போகணும், அனதர் பிளேஸ்க்கு வந்து போகணும். ஸோ அந்த டீச்சர் கூடயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பியும் ரெகுலராக போயிட்டே இருந்துச்சோம். டெய்லியும் மார்னிங் வந்து 9 PM வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த டீச்சரை விட்டுட்டு வரும். தென் ஈவினிங் வந்து அந்த டீச்சர் 3 o'clock ரிட்டர்ன் வருவாங்க. அது ரிட்டர்ன் வரும்போது இந்த பப்பி வந்து ரயில்வே ஸ்டேஷன்லே அந்த டீச்சருக்காக வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரும். இதே மாதிரியே ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே இருந்துச்சு. மார்னிங் போய் விட்டுட்டு வர்றதும், ஈவினிங் வந்து அந்த டீச்சர் கூடயே வர்றதும், இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒன் டே என்னாச்சு அப்படின்னா, அந்த டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து லெசன் நடத்திட்டே இருக்கும்போது அந்த டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா டெட் ஆகிட்டாங்க. டெட் ஆன உடனே அவங்களுடைய அந்த டெட் பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகுக்கு தெரியலை. அந்த டாக் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அந்த டீச்சர் வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த டீச்சர் வந்து வரல. ஸோ இந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 சென்ஸ் தானே, அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்கும் 5 சென்ஸ் தானே, நமக்கு தான் 6 சென்ஸு. ஸோ டாகுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் இறந்தது வந்து தெரியவே இல்லை. ஸோ டெய்லியும் வந்து இந்த டாக் வந்து என்ன பண்ணுதுன்னா மார்னிங் 9 o'clock போகுது, ஈவினிங் 3 o'clock வெயிட் பண்ணுது, இந்த ப்ரொஃபஸர் வருவாங்களா வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் வரவே இல்லை. திரும்ப வந்து என்ன பண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்குது, சரி இன்றைக்கி வந்துடுவாங்க இன்றைக்கி வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணிகிட்ருக்கு, போய் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குது. அந்த ப்ரொஃபஸர் வரவே இல்லை. அவருக்கு அவங்க டெட்டானது இந்த டாகுக்கு வந்து தெரியவே இல்லை. அங்கே உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் தென் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே இந்த டாகை வந்து பார்க்குறாங்க. ஏன் இந்த டாக் வந்து வந்துட்டு போகுது, ஓ இந்த டாகுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் டெட்டானது தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க. யாருமே எதுவுமே சொல்லவும் இல்லை, எதுவும் இது பண்ணவே இல்லை. இந்த டாக் பாட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, அந்த ப்ரொஃபஸர் வரல. இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குது, வரவே இல்லையா. ஸோ ஒன் டே இந்த டாகுக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கு எப்படி பிரெயினில் வந்து ப்ராப்ளம் வந்து டெட் ஆனாங்களோ அதே மாதிரியே இந்த டாகுக்கும் பிரெயினில் சம் ப்ராப்ளம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெட் ஆயிடுச்சு. இந்த பப்பி என்ன ஆயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு, ஓகேங்களா, டெட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஸரோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகை பற்றி
ரிசர்ச் பண்ணுறான், எப்படி வந்து ஏன் வந்து இந்த டாக் வந்து டெட்டானுச்சு எதனால் அப்படின்றப்ப தான் தெரிய வருது இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் கூடயே இருந்துச்சு அப்படின்றது அந்த பாய்க்கு வந்து தெரிய வருது. புரியுதுங்களா? அந்த ப்ரொஃபஸர் கூடயே இருந்துச்சு. ப்ரொஃபஸர் வந்து அந்த டீச்சர் வந்து இந்த டாகை வந்து தூக்கி எடுத்து வளர்த்தனால இந்த டாக் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்குது அப்படின்றது அந்த பாய்க்கு வந்து தெரிய வந்துச்சு. எல்லாரும் விளையாட்டுக்கு வந்து சொல்லுவாங்க டாக் வந்து நன்றி உள்ளது, நன்றி உள்ள நாய், நன்றி உள்ள நாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இந்த ஸ்டோரியில் வந்து ரியலாகவே அந்த டாக் வந்து நடத்தி காட்டிடுச்சு. ஓகேங்களா? அந்த ப்ரொஃபஸருக்காகவே அந்த டாக் வந்து என்ன பண்ணுச்சுன்னா வாழ்ந்துச்சு. அந்த ப்ரொஃபஸர் நம்மளை வந்து தூக்கி எடுத்து வளர்த்தாங்க, ஸோ அந்த ப்ரொஃபஸருக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் வரல அப்படின்ற ஒரு ஏக்கத்துலேயே அது என்ன ஆயிடுச்சுன்னா டெட் ஆயிடுச்சு. அந்த ஏக்கத்துலேயே என்ன ஆயிடுச்சு? டெட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டாகுக்கு அந்த டாகும் அந்த ப்ரொஃபஸரும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு அந்த பாய் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த ஸ்டாச்சு, இது வந்து அந்த டீச்சர், இது அந்த டாக். ஓகேங்களா? ஸோ இன்னமும் ஸ்டில் நவ் ஜப்பானில் இந்த ஸ்டாச்சு வந்து இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஸ்டாச்சு வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நிறைய பேர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து அதை கண்டுக்காமல் கூட இருந்திருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மம்மி டேடி எடுத்துக்கோங்க, நம்ம மம்மி டேடி வந்து நமக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய திங்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம மம்மி டேடிக்கு நன்றி உணர்வோடு இருக்கோமா அப்படின்னா இல்லை, கொஷின் மார்க் தான். ஸோ இனிமேலாவது நீங்கள் உங்கள் மம்மி டாடி தென் டீச்சர்ஸ் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயத்து கூட நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த தேங்க்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் வேர்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிப்பீங்க மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ், சாரி, ப்ளீஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போதுமே நம்ம டாக் மாதிரி நன்றி உணர்வோடு நம்ம எப்போது இருக்கணும். இதில் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன்றி அப்படின்ற ஒரு அதிகாரமே என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தேங்க்ஸ் நன்றி அப்படின்றத பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லார்ட்டையுமே நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கனாலும் சரி நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க, அங்கே ஹோட்டலில் அங்கே பேரர் வந்து உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க, அஸ் அ பேரர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்க நமக்காக வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து தராங்க, நமக்கு வாட்டர் வேணும்னா வந்து தராங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பஸ்ஸில் போவீங்க, பஸ்ஸில் வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறது யார், டிரைவர் அண்ட் கண்டக்டர் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக சொல்ல முடியலனா கூட நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டா போதும். தென் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? சரி, ஓகே, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாக் மாதிரியே நம்மளும் எப்போதுமே எப்படி இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். ஓகே, இந்த லெசன்ஸை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரீடிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே மை டியர் சில்ட்ரன், வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.